திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஆபரேஷன் மூலம் பிரசவ மாணவர்களை நேற்று காலை டிஸ்சார்ஜ் செய்தனர். வாகன பற்றாக்குறை காரணமாக பகல் ஒரு மணி அளவில் செவ்வாப்பேட்டை, திருநின்றவூர், செங்குன்றம், ஊத்துக்கோட்டை, கூனிப்பாளையம் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த பெண்களையும் ஒரே வேனில் ஏற்றி அனுப்பினர். டிரைவர் ஒருவரை கூட வீட்டின் அருகே இறக்கிவிடாமல் அந்தந்த பகுதி நெடுஞ்சாலைகளில் இறக்கிவிட்டுள்ளார். அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட பெண்கள் தங்களுக்கு வலி அதிகமாக உள்ளதாகவும் நடுரோட்டில் இறங்கினால் எப்படி செல்ல முடியும் என கேட்டதற்கு பசி அதிகமாக உள்ளது, உங்களுக்காக நான் நேரத்தை வீணடிக்க முடியுமா என ஈவ இரக்கம் இல்லாமல் அந்தந்த பகுதிகளில் இறக்கிவிட்டு சென்றார். கூனிப்பாளையத்தைச் சேர்ந்த சந்தியா என்பவரை அந்த கிராமத்திற்கு 4 கிலோமீட்டருக்கு முன் உள்ள சீத்தஞ்சேரி கூட்டுச்சாலையில் இறக்கிவிட்டுள்ளார். அங்கிருந்து அவர்கள் வழி தெரியாமல் பின்னர் ஆட்டோவை பிடித்து வீடுகளுக்கு போய் சேர்ந்தனர். அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட பெண்களை நடுவழியில் இறக்கிவிட்டு சென்ற சம்பவம் கிராம மக்களிடையே கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இரக்கமற்ற முறையில் நடந்து கொண்ட தாய் சேய் நல வாகன டிரைவர் மீது தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. நடு ரோட்ல ஒரு ஆபரேஷன் பண்ண பொண்ணை நடு ரோட்ல இறக்கி விடுறீங்க, வீட்டாண்ட ஒருத்துக்கு வண்டியா, யார் யாரும் சொல்லுது? உங்களை நடு ரோட்ல எத்தனை யாரும் சொல்லுது? யாரு இறக்கல, வேற யார் யாரும் சொல்லுது? உங்களுக்கு நடு ரோட்ல நைட்டு வெஹிக்கிள் வச்சு ஓட்ட சொல்றாங்களா? சொல்லுங்க, வேற யார் யாரும் சொல்றது? கவர்மெண்ட் வண்டி எதுக்கு? டீசல் போட்டு ஒரு டிரைவர் போட்டு கவர்மெண்ட்ல உள்ளது எதுக்கு? நடு ரோட்ல இது மாதிரி இறக்கி விட்டு போயிட்டாங்களா? ஏங்க, உங்ககிட்ட காரு இது நீங்க வந்துடுறீங்க, இவர்கிட்ட ஆட்டோ இது வந்துடுறாரு, சென்ட்ரலுங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க? நீங்க எப்படி எத்தனை விடுறீங்க இங்க நடு ரோட்ல? நடு ரோட்ல எத்தனை விட்டு போறதுக்கு ஹாஸ்பிட்டல் வண்டியை?